பாதையில் பயணிக்கும் தமிழ்நாட்டை மீட்டெடுத்து வளமிக்க முன்னோடி மாநிலமாக உருவாக்கிட உறுதியேற்போம் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் பொறுச்சி தாய் சின்னம்மா சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் பொறுச்சி தாய் சின்னம்மா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்திகள், ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்திலிருந்து நம் இந்திய திருநாடு விடுதலை பெற்ற இப்பொன்னாளில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தமது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் பாதுகாப்புடனும் விடுதலையாக வாழ ஆங்கிலேயர்களின் அடக்குமுறையிலிருந்து இந்தியாவை மீட்டெடுக்க தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து தங்கள் இன்னுயிரை துச்சமென மதித்து உயிர் தியாகம் செய்த தன்னலமற்ற சுதந்திர போராட்ட தியாகிகளின் நாட்டு பற்றியும் தியாக உணர்வையும் போற்றி நினைவு கூறும் நன்னாள் இந்த சுதந்திர திருநாளாகும் என புரட்சி தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். விடுதலை போராட்ட களத்தில் தமிழகத்தில் இருந்து பங்கேற்ற வஉசி சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா, கொடிக்காத்த குமரன், சுப்பிரமணிய பாரதி, வீரபாண்டிய கட்டபொம்மன் உள்ளிட்ட எத்தனையோ தியாகிகளை இந்த தருணத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும், அதேபோன்று தன்னலம் பாராமல் ஆண்களுக்கு இணையாக பெண்களும், குறிப்பாக வீரமங்கை வேலுநாச்சியார், தில்லையாடி வள்ளியம்மை உள்ளிட்ட விடுதலை போராட்ட தியாகிகளின் பங்கு மகத்தானது என்பதையும் நாம் நினைவு கூற கடமைப்பட்டுள்ளோம் என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். நள்ளிரவில் பெற்ற சுதந்திரத்தை பேணிக்க பாதுகாப்பதே ஒவ்வொரு இந்திய குடிமகனின் இந்திய குடிமகளின் கடமையாக கருதி, வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமையோடு வாழும் போதுதான் தேசபக்தி மற்றும் நன்றி உணர்வின் பேரானந்தத்தில் தேசம் ஒன்றுபடுகிறது என்றும், பிராந்திய கலாச்சார மற்றும் மத எல்லைகளை கடந்து இந்தியாவின் செழுமையான பாரம்பரியம் மற்றும் பகிரப்பட்ட அடையாளத்தின் பன்முகத்தன்மையை பாதுகாத்திடுவோம் என்றும் புரட்சி தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். நாம் ஒவ்வொருவரும் மதத்தால் வேறுபட்டு இருக்கலாம், நிறத்தால் வேறுபட்டு இருக்கலாம், மொழியால் வேறுபட்டு இருக்கலாம், நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒற்றுமை உணர்வுடன் நம் முன்னோர்கள் போராடி பெற்ற சுதந்திரத்தை பேணி பாதுகாத்து இந்திய திருநாட்டை வல்லரசாக்கவும் அழிவு பாதையில் பயணிக்கும் தமிழ்நாட்டை மீட்டெடுத்து வளமிக்க முன்னோடி மாநிலமாக உருவாக்கிடவும் அனைத்து தரப்பு மக்களும் சாதி மத மொழி இன வேறுபாடுகளை களைந்து ஒற்றுமையுடன் வாழ்ந்திட உறுதியேற்போம் என கூறியுள்ள அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா, தேசம் நம்மீது நேசம் கொண்ட அனைவருக்கும் நமது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை உரித்தாக்கிக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார்.